இந்த வீடியோல தாம்பரத்துல இருக்கிற பாரதம் ஸ்டோர்ல என்னென்ன கிச்சன் ஐட்டம்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஃபுல்லா பார்க்கலாம் வாங்க. ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே, வெல்கம் டு மை சேனல் ரேகாகுனா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கிற பாரதம் ஸ்டோர் தாங்க பார்க்க போகிறோம். இந்த ஸ்டோரில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கிச்சன் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குங்க. வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே வந்து இங்கே ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக தராங்க. நான் ஏற்கனவே நிறைய டைம் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து ஒரு வீடியோவாக போட்டால் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சேன். அதனால தாங்க இந்த வீடியோ. எனக்கு வந்து பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் வந்து தேவை இருந்தது. அதனால தான் வந்து ஃபஸ்ட்டு அந்த செக்ஷனுக்கு வந்தோம். இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, வந்து ஃப்ரூட்ஸ் வெஜிடேபிள்ஸ்லாம் போட்டு வைக்கிற பேகு. 3 பேக்ஸ் வந்து 56 இருந்தது. செம்ம குவாலிட்டியாக இருந்ததுங்க, ரொம்பவே சூப்பராக இருந்தது. நிறைய வெரைட்டி ஆஃப் கலர்ஸில் இருந்தது. அடுத்து வந்து மக் ரொம்ப குவாலிட்டியாக இருந்ததுங்க. நல்லா வந்து ஒரு கீழப்பட்டால் கூட உடையாது, நல்ல குவாலிட்டியாக இருந்தது. 43 ருபீஸ்ன்னு போட்டாங்க. அதுக்கப்புறம் நிறைய குட்டி குட்டி மக் இருந்தது. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா பென் ஸ்டாண்டுங்க. பென் ஸ்டாண்ட் வந்து 522 போட்டிருந்தது, இந்த பெரிய பென் ஸ்டாண்ட். அது மட்டும் இல்லாமல் குட்டியோண்டு ஒன்று இருக்குது பார்த்தீங்கன்னா, அது வந்து 312 போட்டிருந்தது. இது என்ன கூட பார்த்தீங்கன்னா, ரைஸ் வெடிக்கிற கூட நான் நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரியல. இது சூப்பராக இருந்தது. அதே மாதிரி ரொம்ப நாளாக நான் இதை தான் தேடிட்டு இருந்தேன். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பாஞ்சு, அந்த கிச்சனையும் அப்புறம் வந்து கேஸ் ஸ்டவையும் வந்து வைப்ஸ் பண்ணுறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய கண்டெய்னர்ஸ் இருந்தது. எல்லா கண்டெய்னர்ஸுமே வந்து 99 இருந்தது. அதுக்கப்புறம் வந்து கலர்ஸ் கண்டெய்னர்ஸ் இருந்தது. இந்த கலர்ஸ் கண்டெய்னர்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 121 அப்படின்னு போட்டிருந்தது. இதெல்லாம் நம்ம கிச்சன் வச்சா நம்ம கிச்சனே சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் அதுலேயே வந்து நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் கலர்ஸ் இருந்தது. இந்த கலரில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதுவும் பார்த்தீங்கன்னா வந்து 249 இருந்தது. எல்லாமே வந்து ஆவரேஜ் ப்ரைஸாக தான் இருக்குது. சம்மர் போயிட்டுருக்கிறதுனால வந்து ஆஃபரும் போட்டிருக்காங்க. நீங்கள் கண்டிப்பாக இதை வந்து விசிட் பண்ணி பாருங்கள். இது வந்து ஒரு ட்ராயர் மாதிரி இருந்தது. ஓப்பன் பண்ணிட்டு ஏதாச்சும் நம்ம வந்து தேவையான திங்ஸை வந்து வச்சுக்கிறதுக்கு சூப்பராக இருந்துச்சுங்க. நிறைய கலர்ஸில் இருந்தது. அதேமாரி குவாலிட்டியாக இருந்தது. அதுதான் முக்கியம், ரொம்ப குவாலிட்டியாக இருந்தது. அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா குட்டி டஸ்ட்பின் மாதிரி, அதாவது டிஷ்யூ போடுறதுக்கு, நம்ம குட்டி குட்டி ஏதாச்சும் திங்ஸ் வச்சுருந்தோம்னா அதை போடுறதுக்கு. இப்போ ரைட் பண்ணுறாங்கன்னா கிட்ஸுக்கெலாம் இதை வாங்கி கொடுத்தா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அவங்களுக்கு வந்து அந்த பழக்கத்தை கற்றுக் கொடுக்கறதுக்கு. அடுத்து வந்து சைடில் பார்த்திங்கன்னா நிறைய கலர்ஸ் ஆஃப் ட்ரேஸ் வந்து வச்சுட்டு இருந்தாங்க. நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் நல்ல குவாலிட்டியாக இருந்தது, சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹேங்கர்ஸ் இருந்தது. ஹேங்கர்ஸ் வந்து ரொம்ப குவாலிட்டிங்க, நல்ல தடிமனாக இருந்தது. சீப் குவாலிட்டி எதுவுமே கிடையாது. சில்வரில் கூட வந்து ஹேங்கர்ஸ்லாம் நிறைய இருந்தது. என்னோடய பாப்பா வந்து கையில் பாம்பு அந்த இது டாய் தான் வச்சுட்டுருக்கோம் தெரியாமல் அதை வச்சு விளையாடிட்டு இருந்தாங்க. எனக்கு ஒரு ஆச்சரியமாக போயிடுச்சு. அடுத்து வந்து நம்ம சூப்பரான இந்த கண்டெய்னர்ஸ் பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. இது வாங்கலன்னு தான் நினச்சேன். வீட்லேயே ஏற்கனவே ஒன்று இருக்கிறதுனால நான் அதை வந்து வாங்கலை. அதுக்கப்புறம் வந்து டீ, சுகர், காஃபி தூள் போட்டு வைக்கிற எல்லாம் செட்டாக இருந்தது. அது 196 போட்டிருந்தது. இது வந்து ஆயில் டேங்க் 223. இந்த பாக்ஸ் வந்து 45 ருபீஸ்ன்னு போட்டிருந்தது. நல்ல குவாலிட்டியாக இருக்குது. எங்கிட்ட இது ஆல்ரெடி 2 இருக்குது. அதுக்கப்புறம் செம்ம சூப்பராக நிறைய பாக்ஸஸ் இருந்துச்சுங்க. இது இந்த பாக்ஸ் பார்த்திங்கன்னா செட்டு 1 பீஸ் வந்து 69 ருபீஸ். செம்ம குவாலிட்டி. நம்ம வந்து ஒரு மேக்ஸிமம் 2-3 இயர்ஸ் வந்து நம்ம வச்சு யூஸ் பண்ணலாம். இந்த பாக்ஸ் வந்து 63 போட்டிருந்தது. ஷேப் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நான் வந்து ஒவ்வொன்றுத்துலேயும் வந்து ஒவ்வொன்றே எடுத்தேன், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய நிறைய க்யூட்டான கண்டெய்னர்ஸ்லாம் இருந்தது. நம்ம ஒவ்வொன்றா அதை வந்து நம்ம பார்க்கலாம். இந்த கண்டெய்னர்ஸ் வந்து 44 ருபீஸ். நல்லா பருப்புலாம் கொட்டி வைக்கலாம். அடுத்து வந்து நல்ல டிஃப்ரெண்ட்டாக இதெல்லாம் இருந்தது, பாட் மாதிரி. இது வந்து 55 ருபீஸ்ன்னு போட்டிருந்தேன். 53 ருபீஸும் அதோட சின்ன சைஸ்லாம் இருந்தது. நமக்கு என்ன சைஸில் தேவையோ அந்த சைஸ் வந்து நம்ம வாங்கிக்கலாம். இந்த பாக்ஸ் பார்த்திங்கன்னா 34 இருந்தது. நல்லா க்யூட்டாக குட்டியாக இருந்தது, அழகாக இருக்குது. இது வந்து 42 ருபீஸ். இந்த பாக்ஸ் பார்த்திங்கன்னா இந்த 76 ருபீஸ். இந்த கண்டெய்னர் பார்த்திங்கன்னா 121 ருபீஸ் இருந்தது. நிறைய எல்லாமே அஃபோர்டபுளாக வாங்கலாம். அதே மாதிரி நல்ல டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஷேப்பில் இருக்கிறதுனால நம்ம வீட்டில் வந்து வைக்கும்போது நமக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் நம்ம கிச்சனுக்கு போகும்போது. ஸோ அதுக்காக தான் வந்து நான் ஒவ்வொன்றுத்துலேயும் வந்து ஒவ்வொன்று வாங்கியிருக்கேன். இது செம்மையாக இருக்குது. இந்த பாக்ஸ்க்குள்ளே இன்னொரு பாக்ஸும் இருக்குது. ரெண்டு பாக்ஸும் சேர்ந்தது தான் வந்து அந்த ப்ரைஸு. நிறைய சூப்பரான கண்டெய்னர்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் அந்த ஆஃபரை யூஸ் பண்ணிக்கோங்க.
வந்து ரெக்டாங்கிள் பாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 58 rupees போட்டிருந்தது. இது இதில் ஏதாச்சும் கொத்தமல்லி கறிவேப்பில் அந்த மாதிரி நம்ம வச்சு ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரவுண்ட் பாக்ஸஸ் இருந்தது, ரெக்டாங்குலர், ஸ்கொயர் ஷேப், எல்லா ஷேப்லேயும் வந்து அவைலபிளாக இருந்தது. நிறைய பிளேட்ஸ்லாம் இருந்தது. நான் வந்து பிளாஸ்டிக் பிளேட்ஸ் யூஸ் பண்ணுறது இல்லை, ஸோ அதனால் நான் வாங்குறதில்ல. கிட்ஸுக்கு தேவையான ஜாமெட்ரி பாக்ஸ் அந்த ஐட்டம்ஸ் கூட இருந்தது. ரோப் கூட இருந்தது. ரோப் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 24 rupees ஸ்டார்ட் ஆகுது. நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்பூன்ஸ், எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்பூன்ஸுமே இருந்தது. இன்னும் என்னென்ன டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் கண்டெய்னர்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ பை பை, தேங்க்யூ.